ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் எவ்ரிதிங் யூ நீட் டு நோ. ஹலோ நண்பா, உங்களுக்கு ஸ்டீவ் ஜாப்ஸை தெரியும். ஏன் ஆப்பிள் மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல் கம்பெனியோட ஃபவுண்டராக அவர் இருந்ததுனால. டோனியை தெரியும். ஏன் கிரிக்கெட்டில் அவரோட சக்ஸஸ்னால. மெஸ்ஸியை தெரியும். ஏன் ஃபுட்பாலில் அவரோட சக்ஸஸ்னால. இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க நிறைய கம்பெனிஸ் இல்லை பர்சனாலிட்டிஸை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா இவங்க எல்லாருமே அவங்களோட ஒன் திங்கில் தான் அவங்களோட ஃபேம் அண்ட் சக்ஸஸை ரீச் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையும் ட்ரை பண்ணி எல்லாத்துலேயும் ஆவரேஜாக இருப்போமே தவிர எதுலேயும் மாஸ்டரி அச்சீவ் பண்ண மாட்டோம். ஆனா இந்த உலகம் வந்து ஒரு விஷயத்துல ஒருத்தங்க மாஸ்டரி அச்சீவ் பண்ணாதான் அவங்களுக்கு ரிவார்ட் தரும். ஏன்னா நம்ம எல்லாருமே எல்லா ஃபீல்ட்லயும் காம்ப்ரமைசஸே இல்லாம பெஸ்டான விஷயங்களை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு நார்மலான பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கணும்னு நினைச்சா கூட எல்லா பிஸ்கட் கம்பெனியும் ஒரே பிரைஸ்ல பிஸ்கட்டை வித்தாலும் பெஸ்டான பிஸ்கட்டை தானே வாங்கணும்னு நினைப்போம். நார்மலா படம் பார்க்கணும்னு நினைச்சாலும் நல்ல படங்களை கொடுக்கற ஆக்டர்ஸோட படத்தையும் நல்ல டைரக்டர்ஸோட படத்தையும் தானே பார்ப்போம். அதே மாதிரி தான் நீங்க ஒர்க் பண்ற ஃபீல்ட்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ராஆர்டினரியான ரிசல்ட்ஸ் கிடைக்கணும்னா நீங்க பண்ற விஷயத்துல உலகத்திலே நீங்க தான் பெஸ்டா இருக்கணும். அதாவது உங்களோட ஒன் திங்ல நீங்க ஃபோகஸ் பண்ணணும். உங்க ஃபோகஸ் எவ்வளவு நேரோவா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஒன் திங்ல இந்த உலகத்திலே நீங்க பெஸ்டா வர முடியும். ஷார்ட்டா சொல்லணும்னா, ஒரே நேரத்துல ரெண்டு ராபிட்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடி போகுதுன்னா நீங்க ஏதாவது ஒரு ராபிட்ல ஃபோகஸ் பண்ணாதான் அதை பிடிக்க முடியும், இல்லைனா ரெண்டுமே ஓடி போயிடும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாங்க இப்ப நம்ம இந்த ஒன் திங்ன்ற கான்செப்ட நம்மளோட லைஃப்ல அப்ளை பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி சில கான்செப்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, தி டாமினோ எஃபெக்ட். ஒரே ஒரு டாமினோ வந்து அதை விட சைஸ்ல 50% அதிகமா இருக்க டாமினோவை ஈஸியா கீழே விழ வைக்க முடியும். சோ இது உங்களுக்கு இப்ப தெரிஞ்சதுனால இந்த மாதிரி நீங்க 2 இன்ச்ல இருக்க டாமினோல ஸ்டார்ட் பண்ணி அதை மேக்ஸ்ல படிச்ச ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் படி அரேஞ்ச் பண்ணி ஒன்னு ஒன்னா கீழே விழ வச்சா 18th டாமினோ வந்து லீனிங் டவர் ஆஃப் பீசா சைஸ்ல இருக்கும், 23rd டாமினோ வந்து ஈஃபில் டவர் ஹைட்ல இருக்கும், 57th டாமினோ வந்து அர்த் அண்ட் மூனோட டிஸ்டன்ஸை கவர் பண்ற அளவுக்கு இருக்கும். ஸோ இப்படிதான் சின்ன விஷயம் நம்மளோட லைஃப்ல பெரிய ப்ராக்ரஸை கொண்டு வரும். இப்போ இதை எப்படி லைஃப்ல அப்ளை பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு உங்களோட சம்டே கோல் வந்து ஒரு பில்லியனர் ஆகணும்னு இருந்தா அதை நீங்க உங்க லாஸ்ட் டாமினோவா கன்சிடர் பண்ணுங்க. லாஸ்ட் டாமினோல நீங்க ஒரு பில்லியனர் ஆகணும்னா அதுக்கு நீங்க அதுக்கு முன்னாடியே ஒரு மல்டி மில்லியனர் ஆகணும். ஒரு மல்டி மில்லியனர் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு மில்லியனர் ஆகணும். இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் உங்க சம்டே கோல்ல இருந்து டாமினோ எஃபெக்டை பேக் ட்ராக் பண்ணி உங்க ரைட் நோ கோலுக்கு கொண்டு வாங்க. அப்போ நீங்க அந்த சம்டே கோலை என்னைக்காவது ரீச் பண்ணணும்னா இப்போ இந்த நேரத்தில் எந்த ஒன் திங்கில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு பாருங்க. இதை மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஃபிட்னஸ் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கும் இல்லை கரியரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த டாமினோ எஃபெக்ட் யூஸ் ஆகும். உங்க ஒன் திங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நம்பர் 2, அவர் வில் பவர் இஸ் லிமிட்டெட். நம்மளோட வில் பவரை நம்ம மொபைல் பேட்டரியோட கம்பேர் பண்ணலாம். தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டரி குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் இப்போ எந்த ஒன் திங்கில் ஃபோக்கஸ் பண்ணாலும் நீங்கள் மார்னிங் எழுந்து உங்க வில் பவர் அதிகமா இருக்கும் போதே உங்க ஒன் திங்குக்கு ரெலவெண்டா இருக்க ரைட் நவ் கோல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க நார்மலான ரொட்டீனை கண்டினியூ பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா வில் பவர் அதிகமா இருக்கும் போது தான் ப்ரொடக்டிவா உங்க கோல்ல ஃபோக்கஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ண முடியும். இல்ல உங்க வில் பவர் டல்லா இருக்கு ஆனா நீங்க ஒர்க் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்க வில் பவரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் இல்ல மோட்டிவேஷனல் வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்க வில் பவர் உடனே ரீசார்ஜ் ஆகும். வீடியோ கேம்ஸ்ல அந்த பவர் அப் வர மாதிரி அந்த பவர் அப்பை இன்ஸ்டன்டா யூஸ் பண்ணிக்கிட்டு உங்க ரைட் நவ் கோலை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நம்பர் 3, யூஸ் 80-20 பிரின்சிபல் டு அரைவ் அட் யுவர் ஒன் திங். யூஸ்வலா நம்ம எல்லாருமே என்ன ஒர்க் பண்ணணும்னு நோட் பண்ணுவோம், ஒரு டு டூ லிஸ்டையும் கிரியேட் பண்ணுவோம். இதுல சில விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும், சிலதெல்லாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டா இருக்காது. ஸோ நம்ம எப்பயுமே ஒன் திங்க்கு ரிலேட்டடா இருக்க அப்புறம் நம்ம கோல்ஸை ரீச் பண்றதுக்கு உண்மையிலே எதெல்லாம் ஹெல்ப் பண்ணுமோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி உங்க சக்சஸ் லிஸ்டா கிரியேட் பண்ணுங்க. இதுதான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ற டைரக்ஷன். ஏன்னா இந்த மாதிரி 20% ஒர்க் தான் 80% நம்மளோட ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஸோ இந்த பரட்டோ பிரின்சிபல் ஃபாலோ பண்ணி உங்க ஒன் திங்க்கு அரைவ் பண்ணுங்க. அப்புறம் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுங்க. ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸை நீங்க ஃபேஸ் பண்ணாலும் அதை பொலைட்டா ரிஜெக்ட் பண்றதுக்கும் மற்றவங்க கிட்ட நோ சொல்றதுக்கும் கத்துக்குவோங்க. இல்லைன்னா உங்க ஒன் திங்கில் ஃபோக்கஸ் பண்ணாம டைரக்ஷனே இல்லாம ஏதோ ஒர்க்கப் பண்ணிட்டு
எப்படி டைம் போச்சுன்னே தெரியாமல் இருப்பீங்க. ஸோ டெய்லி நீங்கள் ஒர்க் பண்ணலாம்னு நினைக்கும் போதோ இல்லை டு டூ லிஸ்ட்டை ஃபார்ம் பண்ணாலோ உங்ககிட்டயே ஒரு க்வெஸ்சனை கேட்டுக்கோங்க, இதில் எந்த ஒரு விஷயத்தை பண்ணால் என்னால் மேக்ஸிமம் ரிசல்ட்டை அச்சீவ் பண்ண முடியும், அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் கரெக்டான டைரக்ஷனில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். நம்பர் 4, மல்டி டாஸ்கிங் இஸ் அ லை. உங்ககிட்ட யாராவது ஐம் எ மல்டி டாஸ்கர்னு சொன்னார்னா அவர் பொய் சொல்கிறாருந்தான் அர்த்தம். ஆத்தர்ஸ் வந்து மல்டி டாஸ்கிங்ன்றது ஒரு மித்துன்னு சொல்கிறாங்க. ஈவன் கம்ப்யூட்டர்ஸ் கூட பேக்ரவுண்டில் நிறைய ஆப்ஸை ரன் பண்ணால் கூட கரண்ட்லி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்க ஆப்புக்கு தான் அதிகமான மெமரியையும் ப்ராசஸிங் பவரையும் அலோகேட் பண்ணும். ஈவன் ஜக்லிங் பண்ணுறவங்கள நம்ம பார்த்தா கூட ஒரே நேரத்திலே மூணு நாலு பாலை ஜகிள் பண்ணுற மாதிரி தெரியும், ஆனால் அவங்களோட ஃபோக்கஸ் வந்து கரண்ட்டாக அவங்க கையில் இருக்க பாலை டாஸ் பண்ணுறதுல தான் இருக்கும். சில பேர் என்னால் மல்டி டாஸ்கிங் பண்ண முடியுமே, நான் சைக்கிள் ஓட்டிகிட்டே பாட்டு கேட்பேன், ஃபோனில் பேசிக்கிட்டே நடப்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஃபோன் பேசிக்கிட்டே நடந்தாலும் சைக்கிள் ஓட்டினாலும் எல்லா மொமெண்ட்லேயும் ஏதாவது ஒரு விஷயத்தில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யூஸ்வலாக நடந்து போகிற வழியிலையும் இல்லை சைக்கிள் ஓட்டுற வழியிலையும் போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த யூஸ்வல் ரொட்டீனுக்கு நீங்கள் பழகினதுனால நீங்கள் பாட்டை லெசன் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபோனில் பேசுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுவே நீங்கள் தெரியாத புது இடத்துல இருந்தீங்கன்னா இல்லை ரோடை கிராஸ் பண்ணுற நிலைமையில் வந்தீங்கன்னா யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாலும் சரி பாட்டு கேட்டுட்டு இருந்தாலும் சரி அது எல்லாமே உங்கள் பேக்ரவுண்டில் போயிடும். உங்கள் கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்க விஷயங்களை தான் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஸோ இதிலிருந்து கிளியராக ஹியூமன்ஸ் ஆர் நாட் மென்ட் டு டூ மல்டி டாஸ்கிங்ன்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது எஃபிஷியண்ட்டாகவும் இருக்காது எஃபெக்டிவாகவும் இருக்காது. ஆனால் அதுவே ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக இருந்தாலும் ஒன்று ஒன்றுத்துக்கும் இண்டிவிஜுவலாக உங்களோட கம்ப்ளீட் ஃபோக்கஸை கொடுத்தீங்கன்னா அந்த வேலையும் கரெக்டாக செய்வீங்க, சீக்கிரமாகவும் முடிச்சு காட்டுவீங்க. ஸோ மல்டி டாஸ்கிங்கை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த உலகத்தில் இருக்க டாப் 1% பீப்புள் மாதிரி நீங்கள் பண்ணுற ஒர்க்கில் எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்ஸ் வரணும்னா நீங்கள் ஒன் திங்கில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஒன் திங்கில் நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு டாமினோ எஃபெக்டை யூஸ் பண்ணி உங்கள் ரைட் நவ் கோலை ஃபைன் பண்ணுங்கள். உங்கள் வில் பவர் ஃபோனோட பேட்டரி மாதிரி லிமிட்டடாக இருக்குன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் டல்லாக ஃபீல் பண்ணும்போது உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி விஷயங்களை பார்த்து வில் பவரை சார்ஜ் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத விஷயங்களை பண்ணாமல் இருக்க டு டூ லிஸ்ட்டை போட்டு 80-20 பிரின்சிபல் அப்ளை பண்ணி இம்பார்ட்டன்ட் விஷயங்களில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மல்டி டாஸ்கிங்ன்றது ஒரு பொய்யின்னு புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் நோ சொல்ல கற்றுக்கிட்டு ஒரே விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்களும் உங்களோட ஒன் திங்கில் எக்ஸல் ஆகி எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்ஸை கொண்டு வர முடியும். இதெல்லாம் வந்து த ஒன் திங் இந்த புக்கில் தான் படித்து சொல்லியிருக்கேன். இந்த புக்கை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து வாங்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. சேனலில் இருக்க அதர் யூஸ்ஃபுல் வீடியோஸையும் ஃபைனான்ஸ் ஃப்ரைடே வீடியோஸையும் இங்கே கிளிக் பண்ணி பாருங்க. இல்லை சேனலில் இருக்க மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோஸ் ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேனலோட மெம்பராகி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. அப்போது எல்லா சாட்டர்டேஸும் உங்களுக்கு இன்னும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கான ஆக்சஸ் கிடைக்கும். எங்களை நீங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அங்கேருந்து நீங்கள் எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராமில் ஃபாலோ பண்ணலாம். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.